இன்றைக்கி நம்ம வஞ்சர மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மசாலா பாருங்கள், இவ்வளோதான் இருக்குது. இது கரெக்டாக வரும். ஏன் உப்பு கம்மியாக போட்டிருக்க அப்படின்னா, உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நான் ஊற வச்சதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த வஞ்சர மீன் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களா ரொம்ப பிடிக்கும். மீன் நல்லா சாஃப்டா வந்திருக்கு. வணக்கங்க, நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம வஞ்சர மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மீனுனாவே வஞ்சர மீன் தான் ரொம்ப ஸ்பெஷலான மீன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். மசாலா நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம வஞ்சர மீன் ஃப்ரைக்கு தேவையான பொருள்கள் என்னங்கிறத பார்த்துக்கலாம். வஞ்சர மீன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 200 ml கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், பெப்பர், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜீரகத்தூள், தூளுப்பு, கருவேப்பிலை. இப்போ நம்ம மீன் ஃப்ரை மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், பெப்பர் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தூளுப்பு லைட்டாக போட்டுக்கலாம். ஏன் உப்பு கம்மியாக போட்டிருக்கா அப்படின்னா, உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நான் ஊற வச்சதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ கம்மியாக போட்டுக்கிறேன். நான் மீன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு தேவை அப்படின்னா நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால தண்ணி பெருசாக தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கலக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயில் 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் இதில் போட்டுக்கலாம். மசாலா பாருங்கள், இவ்வளோதான் இருக்குது. இது கரெக்டாக வரும். இப்போ இந்த மசாலாவை நம்ம மீனில் அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம மசாலாவை நல்லா கலக்கிட்டோம் பாருங்கள், இந்த சைஸுக்கு வந்திருக்கு. இது நம்ம எல்லா மீனுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த மீனை கையில் எடுத்து இப்படி மெதுவாக தடவுங்க. இந்த மசாலா காஞ்சிருச்சுன்னா அப்பப்போதைக்கு லைட்டாக தண்ணியை மட்டும் தெளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுப்போம். இவ்வளோ தெளிச்சா போதும். நான் இப்போ தவா ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் சப்போஸ் 65 மாதிரி, அதாவது ஒரு பேனில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி அதில் நீங்கள் ஃப்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இதில் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் கார்ன்ஃப்ளோர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த எண்ணெயிலேருந்து அந்த மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் தவா ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளோர் வேணாம். சில பேர் கார்ன்ஃப்ளோர், மைதா, கடலை மாவுலாம் போடுவாங்க. ஒருத்தங்க ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. இது நாங்கள் ரெகுலராக எங்கள் கேட்ரிங்கில் ஃபாலோ பண்ணுற மெத்தட் இது. இப்போ நம்ம மசாலா தடவி அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். என்ன, நான் 30-40 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் ஒருக்கா இந்த மாதிரி நகுத்து நகுத்து விடுங்க. அப்போ தான் பீஸ் உடையாமல் இருக்கும், கீழே தோசைக்கல்லில் ஒட்டாமல் வரும். சென்டரில் மட்டும் ரொம்ப நேரம் எதையும் வைக்காதீங்க. இந்த வஞ்சர மீன் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் முள் வந்துட்டு அவ்வளோவா இருக்காது, அந்த சென்டரில் மட்டும்தான் முள் இருக்கும். நீங்கள் இதே மசாலாவை நிறையா மீனில் போடலாம். தவா ஃப்ரை பண்ணுற மாதிரி எல்லா மீனுக்கும் போடலாம். ஊளி, பாறை, நெத்திலி எல்லா மீனுக்கும் போடலாம். நெத்திலி மீனுமே இதில் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை ஆனது எல்லாமே இந்த மாதிரி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே எண்ணெய் எல்லாமே அப்படியே கீழே வந்துடும். இப்போ மீன் சுட சுட ரெடியாக இருக்குது.
இந்த சூடான மீன் கூட மீன் குழம்பும் சாப்பாடும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்துட்டு எங்ககிட்ட வேலை பார்த்த மாஸ்டர் தூத்துக்குடிக்காரர் ஒருத்தர், அவர் தான் எங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தாரு. இது வந்துட்டு உண்மையாக கிராமத்து ஸ்டைலில் இருக்கும், நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு, எந்த ஆர்டிஃபிஷியலும் இதில் இல்லை, கடையில் வாங்குகிற பேஸ்ட்டோ எதுவுமே இல்லை, எல்லாமே நம்ம கைப்பட செஞ்சது தான். கரம் மசாலாவாக இருக்கட்டும், மல்லித்தூளாக இருக்கட்டும், மிளகாத்தூளாக இருக்கட்டும், மஞ்சத்தூளாக இருக்கட்டும், எல்லாமே நாங்களே செஞ்சது தான். மீன் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மீன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, அந்த மீனுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கியிருக்கு. நான் முன்னாடியே சொல்லிங்களா, வாஷ் பண்ணுறப்போ உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணியிருந்தேன், அதனால் உப்பு நான் பாதி உப்பு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களா, அதே மாதிரி உப்பு நல்லா இறங்கியிருக்கு. நான் போட்ட பாதி உப்பே இதில் கரெக்டாக தான் இருக்குது, காரமும் கரெக்டாக இருக்குது. நம்ம இதில் கடலெண்ணெயில் தான் பொரிச்சிருக்கோம், அதோடய ஃப்ளேவரே தனியாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டில் வந்திருக்கு. இந்த மசாலாவும் நல்லா இருக்கிறனால ஹோம்லி டேஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த மசாலா ஹோம்மேட் மசாலா வச்சு அரைத்தனால கண்டிப்பாக இது நெஞ்சரிசில் எதுவும் வராது. நம்ம இதை தவாவில் ஃப்ரை பண்ணனால நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இதில் நிறையா ஆயிலெலாம் இருக்காது. நம்ம யூஸ் பண்ண ஆயில் பாதி ஆயில் தான் இதில் இருக்குது, அதனால் இது நல்லா ஹெல்த்தியானது தான். மீனில் இருக்கிற எல்லா நியூட்ரிஷன்ஸும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். என்னோடய பேர் விஜய், என்னோடய கேட்ரிங் பேர் அன்னபூர்ணி கேட்ரிங். நாங்கள் 10 வருஷமாக மதுரையில் இங்கே கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் கல்யாணம், நிச்சயதார்த்தம், மதுரை ஃபங்க்ஷன், எங்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஆந்தட்டிக்கான ஸ்டைலில் ஸ்பெசிஃபிக்கான மெனூஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் ஷார்ட் டைம்லேயே நிறையா கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் எல்லா கஸ்டமர்ஸும் நாங்கள் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அனுப்புவோம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லையும் நாங்கள் வந்து சமைக்கணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் 8428463331. என்னோடய அட்ரஸ் பிபி ரோட், பால்ரங்கபுரம், மதுரை. தேங்க்யூ.